ஓம் சாந்தி. 24/8/2022 ஷிவ் பாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாக்தாத மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த கடைசி பிறவியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டாவது கேள்வி, யாருக்கு பலமான அடி விழும்? மூன்றாவது கேள்வி, யார் நல்ல குழந்தை? நான்காவது கேள்வி, யார் காட்டுவாசிகள்? காட்டுவாசிகள். அஞ்சாவது கேள்வி, யார் சகஜ வெற்றி மூர்த்தி? ஆறாவது கேள்வி, உண்மையான தேவை என்றால் என்ன? Fill in the blanks. முதலாவது, டேஷ் செய்யும் பொழுது இளவரசன் இளவரசியாக ஆவீர்கள், பிரின்ஸ் பிரின்சஸ் ஆவீர்கள். டேஷ் செய்யும் பொழுது இளவரசன் இளவரசியாக ஆவீர்கள். ரெண்டாவது, தந்தையின் நினைவு மூலம் டேஷ். மூன்றாவது, எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு டேஷ். நான்காவது, டேஷ் மீது முதலில் வெற்றி அடைய வேண்டும். அஞ்சாவது, எங்கே ஆசீர்வாதங்கள் உள்ளதோ டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, இந்த கடைசி பிறவியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதுவரை உயிருடன் வாழ்கிறோமோ அதுவரை தூய்மையின் உறுதியான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். தூய்மை அடைந்து தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். ரெண்டாவது கேள்வி, யாருக்கு பலமான அடி விழும்? பாபா சொல்றார்,
தந்தை உடையவராகி பிறகு எப்ப நீங்க தந்தையினுடைய குழந்தையாக ஆன பிறகு விகாரத்தில் விழுந்தால் பணம் பலமான அடி விழும். கொஞ்ச நஞ்சம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையா. பாபா குழந்தையாக மாறி விகாரத்துல விழுந்தீங்க அப்படின்னா பலமான அடி விழும். மூன்றாவது கேள்வி, யார் நல்ல குழந்தை? யார் படித்து படிக்க வைக்கிறார்களோ, யார் படித்து படிக்க வைக்கிறாரோ அவரே நல்ல குழந்தை. அவங்களும் படிக்கணும், மற்றவங்களையும் படிக்க வைக்கணும், அவங்க தான் நல்ல குழந்தை. நான்காவது, யார் காட்டுவாசி? படிக்கவில்லை என்றால் காட்டுவாசி ஆவீர்கள். யார் படிக்கலையோ அவங்க காட்டுவாசி ஆவார்கள், படிக்கவில்லை என்றால் காட்டுவாசி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, யார் சகஜ வெற்றி மூர்த்தி? பாபா சொல்றார், கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்கள் தான் சகஜ வெற்றி மூர்த்திகள். ஆறாவது, உண்மையான சேவை என்றால் என்ன? சதா வெரி குஷி சொல்லல பாபா, சதா குஷியாக இருப்பது எப்பொழுதுமே, சதா குஷியாக இருப்பது மற்றும் குஷியின் கஜானாவை பகிர்ந்து அளிப்பதுதான் உண்மையான சேவையாகும். சதா குஷியாக இருப்பது மற்றும் குஷியின் கஜானாவை பகிர்ந்து அளிப்பதுதான் உண்மையான சேவையாகும். Fill in the blanks. டேஷ் செய்யும் பொழுது பிரின்ஸ் பிரின்சஸ் ஆவீர்கள், இளவரசன் இளவரசி ஆவீர்கள். தெய்வீக குணங்களை தாரண செய்யும் பொழுது இளவரசன் இளவரசி ஆவீர்கள். ரெண்டாவது, தந்தையின் நினைவு மூலம் டேஷ், தந்தையின் நினைவு மூலம் கர்மா தீத்த நிலையை அடைய வேண்டும். மூன்றாவது, எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு, எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு பாதை தெளிவாகி கொண்டே செல்லும். நான்காவது, டேஷ் மீது முதலில் வெற்றி அடைய வேண்டும். விகாரங்களின் மீது முதலில் வெற்றி அடைய வேண்டும். இன்னைக்கு பாபா முக்கியமான விஷயம் விகாரம் சொன்னார், அதனால விகாரங்கள் மீது முதலில் வெற்றி அடைய வேண்டும். அஞ்சாவது, எங்கே ஆசீர்வாதங்கள் உள்ளதோ டேஷ், எங்கே ஆசீர்வாதங்கள் உள்ளதோ அங்கு உதவி இருக்கிறது. அச்சா, ஓம் சாந்தி, தேங்க்யூ பாபா.